Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to IDMM Gaming Tamil Channel. Like issue nammada pakapodi solikidina romba or super an update pathi avan paakaporam. So already vandru pathina nam vandu or image vandu paathundom Ramzan event ki idanta varapogudu appadina mari. Adula kuda vandru pathina namak vandu full an vandu black and panni kaati irundhaanga enna or item varudune appadina therilla. So Pakistan solla vandu kuduthundanga illaya. So adu vandru pathina ipo namak open ave vandu reveal pannirukanga. So indha items ah vandu naanga vandu kudukaporam appadindradha. Adu vandru pathina nam vandu paakaporam. So aparama namak vandru pathina next varapora indha or FFWS date vandru pathina announce pannibuttaanga. Okay, so adha pathi nam vandu pesalam. So aparama namak வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே சம்மர் பார்ட்டி இவெண்ட்டும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுமே என்னென்ன மாதிரி வரப்போகுது அப்படின்ன மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ க்ளூ வாலு, ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல், இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு ஹேக்கர் ஸ்டோரி, இது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்படி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இங்கே என் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மக்கள் இங்கே பார்க்கும் ஒரு ஃபஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பற்றி பார்த்தலாம். ஏன்னா நம்ம சர்வ பொறுத்தளவுக்கு அப்படி தான் வந்து தேடி தீ வேண்டி இருக்குது. ஏன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரமாட்டேது. போன மந்த் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் விட்டானுங்க நினைக்கிறேன். போன மந்த் கூட வந்து விட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே விடல. லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை கண்ணில் காட்டலை. இத்தனைக்கு ஏன் ஸ்டோரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் விடல. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதம் வந்து கலெக்ஷன் கம்மியாக அப்படின்றதும் புரிய மாட்டேது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு விடாமல் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு தான் மக்கள். ஏன்னா நம்ம சொல்கிற மட்டும் தள்ளி தெளிவு வைக்கிறது ரொம்ப வந்து கொடுமை தானே. ஸோ அடுத்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செய்தி தோணுது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு வந்து ஹேக்கர் ஸ்டோர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்றுமே கூட வரமாட்டுது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தலாம். ஸோ அதர் ஸ்டோரை பொறுத்தளவு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயோ இல்லை அடுத்த மந்த் ஸ்டார்டிங்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டானுங்க. ரெண்டுக்கும் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 30ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் வந்து முடிய போகுது அப்படின்னா மாதம் முடிகிற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் அது வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதாவது 31ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் அந்த ஈவெண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஹேக்கர் ஸ்டோரை இப்போ வந்து விட்டுருக்குறாங்க. அதுதான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருமா என்னன்னு தெரில. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ஸ்டோர் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த பண்டில் தான் ஆல்ரெடி வந்துருச்சு ப்ரோ, இது வராது ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக வராது. நம்ம சொல்லுறது ஹேக்கர் ஸ்டோர் கொண்டுற மாதிரி இருந்தானுங்க அப்படின்னா இதை அப்படியே மாற்றி கொண்டு வருவானுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பிரேசில் சர்வரில் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் மெயினா சர்வர் வந்து போயிட்டு இருக்குது. சப்போஸ் பிரேசில் சர்வர் யாராவது வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஈவெண்ட் வந்து போயிட்டு இருக்குது மக்களை. 1-2 அப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஈவெண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன பண்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம சர்வருக்கு வந்துச்சுன்னா வரும். ஓகேவா? அதுக்காக மட்டும்தான் நான் வந்து காட்டுறது. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் தெரியுது. அந்த க்ளூ வாலு அப்புறம் வந்துட்டு ஒரு பண்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து மொக்கை தான். ஸோ இருந்தாலும் அதையாவது கொடுக்குறானுங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த ஒரு ஹேக்கர் ஸ்டோரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேடரல், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேசில் சோரில் போயிட்டுருக்குது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்ரியில் வந்து பிரேசில் சோரில் இல்லை நார்த் அமெரிக்கன் சோரிலே கொண்டு வரானுங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஏதோ ஒரு ஈவெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் வரும்போது அது நமக்கும் வந்து வரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட். எப்போவுமே இதான் வந்து நடந்துகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு காரணமே இல்லாமல் பல ஈவெண்ட்டை கொண்டு வரானுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புது ஈவெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த புது ஈவெண்ட்டு அடுத்த ஒரு வாரத்தில் நம்ம சோருக்கும் வந்து வரும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது வந்து எம்டெனோட கன் ஸ்கின் வருது, சரி கன் ஸ்கின் வருது இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியல. ஸோ கூடி சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு M10 எவல்யூஷன் கன் ஸ்கின் வந்து நம்ம சோருக்கும் வந்து வரும். ஸோ அது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் எப்படி பிடுவானுங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஒரு M1XXX7 கன் ஸ்கின் எந்த ஈவெண்ட்ல ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்து மறந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு விதமான ஈவெண்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது எவல்யூஷன் கன் ஸ்கின் அப்படின்றதுனால ஃபேட் வீலில் கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே டைமண்ட் அதிகமாக கொடுங்கினாங்கன்னா எவனும் வந்து வாங்க மாட்டான் அப்படின்றதுனால கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா M1XXX7 கன்னாலே இந்த ஈவெண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சிருக்கிறாங்க அவனுக்குன்னு தனியாக. அதாவது இந்த ரோல் த டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஈவெண்ட்டில் வர்ற மாதிரி நமக்கு ஒரு போஸ்டர் வேறு கிடைச்சிருக்குது மங்களே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் எதுனாலும் நமக்கு வந்து வரலாம். ஸோ இது வருமா அது வருமா அப்படின்ற ஒரு குழப்பம் தான். ஓகேவா? ஸோ அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஈவெண்ட்டும் காட்டுறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக நமக்கு 3 ஈவெண்ட் இருக்குது. இதில் ஏதாவது 2 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருக்கும், 1-1 மட்டும்தான் வந்து உண்மை. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ரோல் த டைஸ் ஈவெண்ட்டில் கொண்டு வந்துருவானுங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த டைம்லாம் கொண்டு வந்தானுங்கன்னா சரி, அந்த ஈவெண்ட்லாம் கொண்டு வந்தாங்கன்னா வேறு லெவலில் டைமண்ட் பிடுங்குவானுங்க. ஸோ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கன்ஸ்கின்னே ரோல் த டேஸ் ஈவெண்ட்டில் கொண்டு வந்தோடுங்க. இவ்வளோ பெரிய எவல்யூஷன் கன்ஸ்கின்னு எப்படி கொண்டுறமா சரி கொண்டுறாமல் இருப்பானுங்க அப்படின்றது தான் எல்லாரோடைய கேள்வியும் இருக்குது.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்க வந்து கமெண்ட் சொல்லுங்கள் மக்கள். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு FFWC இவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ FFWC இவெண்ட் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 22 May. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட பீக் டேவாக இருக்கும். ஸோ 22 to 29 இந்த டேட்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சரோலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 29 May தான் நமக்கு வந்து ரிடிங் கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் 22 May எதுக்கு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரில. ஆனால் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. அவ்வளோ நாளுக்கு எப்படி முடிப்பானுங்க ஒரு டோர்னமெண்ட்டை கண்டிப்பாக வந்து அப்படி இருக்காது. ஸோ அடுத்த மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு இதாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஈவெண்ட்டாக தான் இருக்கும். இது ரெண்டு ஹாஃபாக வந்து பிரிச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரம்ஜான் ஈவெண்ட், அது கூட வந்துட்டு இந்த ஃபெய்த் இல்லைனா MR1, இந்த ரெண்டில் தான் ஒன்று. ஓகேவா? ஸோ சேர்த்து வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொண்டு போவானுங்க. 1st ஒரு 15-16 அந்த டேட்டுகள் வந்து கொண்டு போவானுங்க. இல்லை 20 வரைக்கும் கூட போகலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 இந்த டேட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒரு FFWS வந்து நடக்கும். ஒரே மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஈவெண்ட். ஓகேவா? ஸோ பல்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வரானுங்க. ஸோ அதனால் கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டிப்பாக பிளான். ஸோ அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறானுங்க, எப்படி வந்து கேமை ரன் பண்ணுறானுங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி இருக்க போது தெரியல. அவ்வளோ ஈவெண்ட்டை வந்து அடைக்க போகிறானுங்க உள்ள. ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லாபி சேஞ்சிலேருந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக போது. அதுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 1st 2nd மாறிடும். ஸோ பார்க்கலாம் அதுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு FFWS தான் ஓட போகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்டில் தான் நமக்கு ரம்ஜான் ஈவெண்ட்லாம் ஓடும். ஸோ ரம்ஜான் ஈவெண்ட் பொறுத்தளவுக்கு என்ன ப்ரோ என்னமோ சொல்லியிருந்தேன் ப்ரோ, என்னமோ இமேஜ்லாம் கிடச்சிருக்கு இந்தியா, என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு இமேஜ் வந்து பாகிஸ்தான் சோரில் வந்து கிடச்சிருச்சு மக்களே. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கொடுக்குறோம் சொல்லியிருந்தானுங்க. அது என்னதுன்னு சத்தியமாக யாருமே வந்து தெரில. ஒன்னே ஒன்று நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம், அதாவது வந்துட்டு மேஜிக் போர்ட் சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ மற்ற ஈவெண்ட் வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றத நமக்கு இப்போ ரிவீல் பண்ணியிருக்கானுங்க. நீங்களே வந்து பார்த்துங்க. நான் ஒன்றுனா சொன்னேன்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? ஸோ அதில் வந்து நமக்கு வந்து அந்த எவல்யூஷன்லேருந்து மறந்து போச்சு இஎம்பி கன்ஸ்க்கு நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தானுங்க எவல்யூஷனில். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ஃப்ரீயாகவே வந்து தரானுங்க. அதே வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சொருக்கு அது தரானுங்களேன்னு சொல்லி தெரியலவங்களே, அதுதான் இப்போ ரொம்ப டவுட்டாக இருக்குது. என்ன பொறுத்தளவுக்கு அது நமக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த ஒரு மேஜிக் இப்போ இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அது மேலே மட்டும்தான் நமக்கு ஆல் சர்வர்ஸ் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கிறானுங்க, மற்ற எதுவுமே ஆல் சர்வர்னு போடல. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அது மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் வந்து தோணுது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாகாதீங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக இன்னும் வந்து அதாவது இன்னும் சொல்ல அவனுங்க. ஓகேவா? ஸோ தெளிவாக சொன்னதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணுற மக்களுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டுருந்தீங்க. ஸோ அது கூட வந்து நெக்ஸ்ட் டைமண்ட் ரயில்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. டைமண்ட் ரயில் இப்போதைக்கு லீக் ஆகிற மக்களே, அது லீக் ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ வெப்பன் ரயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்க போகுது. வெக்டர் கன்ஸ்க்கு என்ன இருக்க போகுது அப்படின்றது நமக்கு ஒரு இமேஜோடு வந்து கிடைச்சிருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் தான், எந்த விதமான எடிட்டிங் வந்து கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு வந்து டெவலப்பிங்கில் இருக்குது மக்களே. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்றது, அட்வான்ஸுக்கும் அட்வான்ஸ் சர்வர். ஓகேவா? ஸோ நம்ம சர்வர் நமக்கு எல்லாம் இருக்காது, லீக்கர் கையில் மட்டும் தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது கிடைச்சிருக்குது. ஸோ அதான் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஒரு அது என்ன வெக்டர் கன் ஸ்கின் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பேராஃபுல் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெக்டரே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா FFWS தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? சாரி, நடக்க போகுது. மே மந்த் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு FFWS தான். ஸோ அது கூடவே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின்னும் கூட FFWS தான். அதனால் ரெண்டுக்குமே வந்து சிங்க் ஆகுது. ஸோ அதாவது உங்களுக்கே வந்து தெரியும், ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்லேயும் வந்து கொண்டு வரணும். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஒரே 1 minute வந்து வெயிட் பண்ணுங்க. விண்ட்ஸோவல் பற்றி பார்த்தலாம். ஆல்ரெடி விண்ட்ஸோவல் பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து டைமண்ட் டாப் அப் அதிகமாக பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் பண்ணுற 80 ரூபா டாப்அப்க்கு உங்களுக்கு 210 டைமண்ட் வந்து கிடைச்சா எப்படி இருக்கும், அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு விண்ட்ஸோ ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேக்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் நார்மலாக ஃப்ரீ ஃபயருக்குள்ளேருந்து நீங்கள் டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 80 ரூபாய்க்கு 100 டைமண்ட் தான் வந்து கிடைக்கும். ஆனால் இதில் வந்து 78 ரூபாய்க்கு நீங்கள் டாப் அப் பண்ணால் போதும், உங்களுக்கு 210 டைமண்ட் வந்து கிடைக்கும். இது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணும்போது அதில் 1000 டைமண்ட் டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 டைமண்ட் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4000 டைமண்ட், இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு டபுளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம் நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.